ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மிக சுலபமான முறையில் ஃபேஷியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பிரைட்னஸ் தரக்கூடிய ஃபேஷியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது. இப்போ 4 ஸ்டெப் இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் காய்ச்சாத பால் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 ஸ்பூன் காய்ச்சாத பால் எடுத்து இதை வந்து நம்ம நல்லா முகத்துலேயும் கழுத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இப்போ நான் என்னுடைய கையில் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த காய்ச்சாத பால் வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, எங்கெங்கே திக்கு திக்காக அழுக்கு இதெல்லாம் இருக்குது, அந்த ஓட்டையில் குட்டி குட்டியாக நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெலாம் வந்து அது வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், கையிலேயே நான் காமிக்கிறேன். இப்போ நான் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பால் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா 3 நிமிஷம் இதை விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நல்ல தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சிருங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நான் செகண்ட் ஸ்டெப்பு. இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பால் எதுவும் விட்டுறாதீங்க. நல்லா அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்படி வந்துடும் பேஸ்ட் மாதிரி. இப்போ இதை நான் வந்து நல்லா கையில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் வந்து கையில் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் வந்து முகத்துலேயும் கழுத்துலேயும் அப்ளை பண்ணிடுங்க. இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே இல்லைங்க. நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பண்ணுறது. பாருங்கள், அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. கரெக்டாக இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் முடிக்கும். நல்லா ஊற விடுங்க. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தொடச்சாச்சு. இப்போயே பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குதுண்டு. 2 ஸ்டெப்லேயே இவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது. 4வது ஸ்டெப்பில் சரியான பிரைட்னஸாக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 3வது ஸ்டெப் செய்கிறேன். பாருங்கள், 3வது ஸ்டெப்புக்கு வந்து நான் வந்து சன்ரைஸ் காஃபி தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காய்ச்சாத பால் 1 ஸ்பூன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஃபேஷியல் செய்யும்போது முகத்துக்கும் கழுத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து மட்டும் செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். முகத்துக்கு மட்டும் செஞ்சீங்கன்னா முகம் ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் நல்லா கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா அப்ளை பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஸ்கின்னு. நல்லா தேய்ச்சி விட்ருங்க. பாருங்கள், இப்போ நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை கழுவிட்டேன். பாருங்கள், இப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 3வது ஸ்டெப் முடிஞ்சுங்க. இப்போ நான் அடுத்து வந்து 4வது ஸ்டெப் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஒரு காட்டன் துணியில் லேசாக ஒரு 2 நிமிஷம் ஒத்துற மாதிரி ஒத்திடுங்க. நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது. பாருங்கள், 4வது ஸ்டெப்பு. இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் சன்ரைஸ் காஃபி தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் காஃபி தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் சர்க்கரை,
எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி பால் எதுவும் விட்டுறாதீங்க, இதுலேயே நல்லா மிக்ஸ் ஆயிரும், க்ரீம் மாதிரி வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கலக்கும்போது கெட்டியாக இருக்கும், ஆனால் நீங்கள் கலக்கண கலக்க நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். பாருங்கள் இப்போ நல்லா பேஸ்டாட் ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நல்லா கையில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம மாதத்தில் ஒருக்கா செய்யலாம், கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குதுங்க. பாருங்கள் நான் நல்லா கையில் தேய்ச்சி விட்டுறேன். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் இருந்து 20 நிமிஷம் முடிக்கும் நல்லா ஸ்கின்னில் ஊற விடுங்க. முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. நல்லா காஞ்சி நம்ம கையில் தொட்டோம்னா ஒட்டவே கூடாது. பாருங்கள் நான் 15 நிமிஷம் விட்டேன். இப்போ பாருங்கள் நான் தொட்டு காமிக்கிறேன், பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். பாருங்கள் இப்போ நல்லா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள், நல்ல பிரைட்டாக இருக்குங்க, நல்ல பிரைட்னஸாக இருக்குது. பாருங்கள் இப்போ எனக்கு பாருங்கள் ரெண்டு கைக்கு வித்தியாசத்தை பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்லருக்கெலாம் போனால் நமக்கு இன்றைக்கி 1000 ரூபா 500 ரூபா கேட்பாங்க ஃபேஷியல் செய்கிறதுக்கு. நம்ம ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு தாட்டி கூட செஞ்சுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கலக்காதது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.